வணக்கம் நண்பா, வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் பாட்டை பார்க்கலாம். கட் பண்ண நம்ம டீம் ஹோட்டல்ல இருந்து போக, அப்ப சிட்டி ஃபுல்லா நம்ம ஷேஃபனோட போஸ்டர் ஓட்டுறதும் அதை பத்தி கேக்குறதும் இருக்க, நீ உன பாத்தியா? இல்ல சார், நல்லா பார்த்து சொல்லு, இவன் ஒரு தேடப்படுற குற்றவாளி சார். உண்மையிலே நான் இவர் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. மறுபடியும் யாரையோ தேடுறாங்களா? என்ன பண்ணி தொலைச்சானோ அந்த பையன் யார் தெரியுமா? முன்னாள் தளபதி ஏஏவோட மகன் ஈடிங் யுன் பிரபுவா. அவர் இன்னும் உயிரோடவா இருக்காரு. அவங்க யுன்ன பத்தியா பேசுறாங்க? தேடப்படுற குற்றவாளி ஈ ஷைஃபன், உண்மையான பேரு ஈடிங். நாம பெரியவங்களா ஆனதும் டியான் சிட்டியை விட்டு நான் தென்னாட்டுக்கு போவேன், நீ வடநாட்டுக்கு போற. நான் வாழ் தெய்வம், உன் பேர் என்ன? பைலி டோங்ஜின். அப்படின்னா நீ இன்னும் உயிரோட இருக்க, அதுவும் இவ்வளவு நாள் ஏன் கூட இருந்திருக்க? அதே நேரத்துல கிங்யான் இதை பார்த்துட்டு உடனே விஞ்சியை தேடி போறான். சோ ஷைஃபனோட பேரு ஈடிங்கா? அவன் இளவரசரோட வீட்டுல தானே இருக்கன்னு சொன்ன. நான் உடனே அவனை போய் பார்த்துட்டு வரேன், அவசரப்படாத. ஏன் என்ன தடுக்கிற? பங்கு அவனை வள வீசி தேடிட்டு இருக்காங்க, நீயே அவனை காட்டி கொடுத்துறாத. நீ சொல்றதும் கரெக்ட் தான் இளவரசி, அவன் பேரு ஷைஃபன் இல்ல ஈடிங். எழுந்துட்டான் போல, வரட்டும் வீடு. என் மாஸ்டர் அவரு போயிட்டாரு. போயிட்டாரா? ஆமா போயிட்டாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? நான் என்ன உன்ன மாதிரியா? என்ன சொல்ற? ஒன்னும் இல்ல, மலையா இருக்கணும் லீ மாஸ்டரும் சண்டை போட்டாங்க. திடீர்னு தடையுமே இல்லாம காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் லீ மட்டும் வந்தாரு, உன் மாஸ்டர் நாஞ்சோக்கு போயிட்டு தான் சொன்னாரு. நல்ல வேலை எதுவும் ஆகல. கிங்கு நீ போ, நான் இவர்கிட்ட தனியா பேசணும். சரி, நான் என் ரூமுக்கு போறேன். எதுக்கு மேடம் அழுவுறீங்க? இன்னும் என் மேல கோபமா இருக்கீங்களா? நான் உங்களை விட்டு போக நினைக்கல, மாஸ்டர் வந்ததாலதான் அப்படி பண்ண. சரி வாங்க, மீதி கதையை கண்டினியூ பண்ணலாம். இப்ப கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ல. இதுல சார் என்ன, என்ன மேடம்னு கூப்பிடுறீங்க? எனக்கு புரியல, நீ என்னோட யுன் தானே? என்ன, ஏன் இப்படி பண்ற? நான் யுன்னுன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த நகரத்துக்கும் நீ யாருன்னு இப்ப தெரியும். அதுக்குள்ள நான் மாட்டிப்பேன்னு நினைக்கல, இதுதான் என்னோட விதி போல. வெஞ்சு நான் இதை மறைக்கணும்னு நினைக்கல. யுன்னு உன் நான் எவ்வளவு நாளா மிஸ் பண்ண தெரியுமா? இனிமே உன்னை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன். ஏண்டா நீ தான் யுன்னுன்னு சொல்லல? சோ ஷைஃபன் உண்மையிலே ஈடிங். யூஜின் தான் ஷைஃபனை பத்தி சொல்லிருக்கான் போல. ஷைஃபன் யாருன்னு சொல்ல சொன்னாரு, ஆனா அவன் இளவரசி வீட்டுலதான் இருக்கான்னு ஏன் தூதர் சொல்ல வேணான்னு சொன்னாரு? தூதரோட இன்டென்ஷன் அவனை மாட்டி விட்டுறது இல்ல, அவனை டியான் சிட்டியை விட்டு வெளியே கொண்டு வரது. ஏன்னா டியான் சிட்டியில அவன் இருந்தா அவன் மேல கை வைக்க முடியாது. அதுவே அவன் டியான் சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டா அவனை நம்ம தூக்கிடலாம். அவன் உயிரோடு இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. உயிரோட மட்டும் இல்ல, பவர்ஃபுல்லான வீரனாவும் மாறி இருக்கான். இவ்வளவு நாள் ஏன் கூட தான் இருந்திருக்கான் ஆனா எனக்கு தெரியல. மறுபடியும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கான். பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஆனா அவன் கூட ரொம்ப நாளா இருந்தது இல்லையே. அவன் எப்பவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். எத்தனை பேர் வேணா எனக்கு ஃப்ரெண்ட் ஆகலாம், ஆனா அவன் இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனா உனக்கு தெரியும்ல, அவனை நிறைய பேர் கொல்ல நினைக்கிறாங்க. போன தடவை நான் சின்ன பையன், அதான் என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா இப்ப நிலைமையே வேற, அவன் மேல எவனையும் கை வைக்க விட மாட்டேன். உங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. அவ எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்ல, நீயும் எல்லாத்தையும் பார்த்தல. அவளுக்கு இளவரசனை பிடிக்கல, ஆனா இன்னும் 6 மாசத்துல அவளுக்கு கல்யாணம். கொஞ்சம் முன்னாடி நீ வந்திருந்தா அவ சந்தோஷமா இருந்திருப்பா. இப்ப மட்டும் என்ன, அவளுக்கு இதுல விருப்பம் இல்லனா இத நடத்த விட மாட்டேன். ஆனா அவர் இளவரசர், எவனா இருந்தா எனக்கு என்ன? வெஞ்சின் ஒண்ணு கூண்டுக்குள்ள இருக்கிற பறவை இல்ல, அவளுக்கு நான் இருக்கேன். டே மெங்ஷா, என்ன சொன்ன? ஷைஃபன் இளவரசியோட மாளிகையில இருக்கானா? மாஸ்டர், நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையே. இன்னும் மபு தெளியல போல. போட்டேன்னு வச்சுக்க, இதுக்கு சான்ஸே இல்ல மாஸ்டர். ரூஜினுக்கு இளவரசர் ஷீய பிடிக்காதுதான். சோ அவனால நம்ப அகாடமிக்கு எந்த பிரச்சனையும் வராது மாஸ்டர். நான் அவன அவனை பார்த்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு வரவா? தேவையில்லை, அவனுக்கு இப்ப அந்த இடம் தான் சேஃபான இடம். சோ அவன் கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும். நீங்க சொல்றது சரிதான் மாஸ்டர், ஆனா அது என் அண்ணியோட வீடு. அவ அங்க இருக்கிறது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அன்னைக்கு தானே கேட்ட பேரு. கவலைப்படாத, அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல. இனி நான் இதை பாத்துக்கிறேன், நீ இதுல தலையிடாத. ஜஸ்ட் மிஸ் டொம்போ, நீ போய் உன் வேலைய பாரு. உன் ஃப்ரெண்டு ஊருக்கு போகும்போது உன்னை அவனை பார்க்க கூப்பிட்டு போறேன். அவனை ஏன் மாஸ்டர் அனுப்புறீங்க? அவன் இப்ப இங்க இருந்தா அவன் உயிருக்கு தாண்டா ஆபத்து. கொஞ்ச நாளைக்கு அவன் நாஞ்சூல இருக்கட்டும். கட் பண்ணா ஷைஃபன் வெஞ்சினுக்கு சமைச்சு தர. எனக்கு வெளியே போக ஆசையா இருக்கு, ஆனா போக முடியாது. யார் சொன்னா நான் உன்னை கூப்பிட்டு போறேன்? இல்ல நான் வரல. ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? 5 வருஷத்துக்கு முன்ன இளவரசர் ஜின் என்ன ஒரு கோயில்ல பார்த்தாரு. அவருக்கு என்ன பார்த்ததும் பிடிச்சு போச்சு. அண்ணில இருந்தே நான் இங்கதான் இருக்கேன். இத உடனே டோங்ஜினுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா என்னோட அப்பா நான் ஊரை விட்டு போயிட்டேன்னு அவங்ககிட்ட சொல்லி அவனை அனுப்பிட்டாரு. இப்ப எங்க ரெண்டு பேரோட கல்யாணம் ஜின்னுக்கும் நிழல் சமூகத்துக்கும் பெரிய லாபம். ஏன்னா அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் அடுத்த எம்பரரா ஆகுவான். அதுக்கு நிழல் சமூகம் உதவி பண்ணும். அதனால ஜின் என்னை போக விட மாட்டான். இதுல வேற இந்த டவுன் முழுக்க என்ன பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வெளியே கால் வச்சா அவனுக்கு தெரிஞ்சிடும். சோ என்னால வர முடியாது. ஆனா நீ இங்க வந்தப்ப உன்னோட பவரை பார்த்ததும் உன்னாலே நான் காப்பாற்ற முடியும் நம்புனேன். ஏன்னா உன் கூட பழகின இந்த கொஞ்ச நாள்ல
நீ ரொம்ப நல்லவன் தெரிஞ்சுகிட்ட. நான் உன்கிட்ட உதவி கேட்டா நீ கண்டிப்பா பண்ணுவ, என்னையும் வெளியே கூப்பிட்டு போவ. ஆனா நீ என்னோட யுண்ணா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், என்னால உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆனா இது ரொம்ப ஓவருங்க. ஷைஃபனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா, ஆனா யுண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதான். இல்ல நீ என் கூட வர, உடனே அவளை கூப்பிட்டு போக. ஆனா கிங் வந்து தடுத்து நிறுத்துறான். எங்க போறீங்க? நான் தான் நேத்தே சொன்னேன்ல, நான் உன்னை போக விட்டாலும் இளவரசர் ஜின் உன்னை போக விட மாட்டாரு. வெஞ்சின், உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதுல்ல, என்ன மன்னிச்சிரு. உனக்கு என்ன பைத்தியமா, உன் காயம் இன்னும் குணமாகல. இந்த நிலைமையில நீ உன் பவரை யூஸ் பண்ணா இறந்துடுவ, எனக்கு வேற வழி இல்ல. டேய் தம்பி, மலையார கணக்கு ஏத்த சீரந்தான் அப்படியே அவனோட ஜெராக்ஸ் மாதிரியே இருக்க. அதான் அவளுக்கு உன பிடிச்சிருக்கு. கிராண்ட் மாஸ்டர், நீங்க இங்க என்ன பண்றீங்க? இந்த தம்பிய கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். நான் வரமாட்டேன். ஏன், இந்த பொண்ணோட இருக்கணுமா? உனக்கு தெரியுமால உன் மாஸ்டர் உன்னை தேடிதான் இங்க வந்தா. அது தெரியாம உன்னைய சீடனாக்க நினைச்சேன். பண்ணிருந்த என கொன்னுருப்பா. ஆனா என்ன ஆனா, இவளையும் உன் கூட கூப்பிட்டு போகணுமா? சரி, இவனை உன்னால தோக்கடிக்க முடியுமா? சரி, இவனை தோக்கடிக்கிறானே வச்சுப்போம். அரசரோட மாளிகைக்கு வெளியவும் உள்ளவும் டியானோட 4 கார்டியன்ஸ் இருக்காங்க, நிழல் சமூகத்தோட சேவர்களும் இருக்காங்க. அவங்கள மீறி உன்னால இவளை கூப்பிட்டு போக முடியுமா? முடியாது. ஆனா ஒருத்தரால முடியும். யாரால? வேற யாரு, நான் தான். எனக்கு உதவி பண்ண போறீங்களா? கனவுல பண்ணுவேன், சும்மா சொன்னேன்டா. ஆனா நான் சொன்னதுக்கான அர்த்தம், நீ ஒரு நாள் என்ன மாதிரியோ இல்ல மலையா இருக்க மாதிரி பலசாலியா திரும்பவா, அப்ப உன்னை தடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. நான் கரெக்டா தானம்மா பேசுறேன்? கரெக்ட் தான். ஆனா உன்னை சொல்லவா, நீ உண்மையிலே செம்மையா இருக்க. நான் மட்டும் சின்ன பையனா இருந்தா உன்னை இப்பவே தூக்கிட்டு போயிருப்பேன். எனது சின்ன பையனா இருந்தா? சரி, உன் மாஸ்டர் உன்னை வர சொன்னா, வா போலாம். அவர் சொல்றது உண்மைதான், நீ ஸ்ட்ராங் ஆயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். கவலைப்படாத, உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து உன்னை கூப்பிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிராண்ட் மாஸ்டரோட போயிடுறான். என்ன, அவளை மறுபடியும் பாக்கணுமா? அது இல்ல, நான் இங்க வந்த விஷயம் இன்னும் முடியலையே. இளவரசர் ஷீய கூட தானே வந்த, உங்களுக்கு எப்படி? அதனாலதான் நான் நம்பர் ஒன்னா இருக்கேன். நீ ரொம்ப எமோஷன் ஆகுற. அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு தெரியாதா, தளபதியோட கூட்டாளிகள் தான் உன்னை அன்னைக்கு காப்பாத்தினாங்க. இப்ப நீ எந்த பேரை வச்சுக்கிட்டு அவனை கொல்ல போற? ஃப்ராடோட மகனா இல்ல பைலி நாட்டோட அகதியா? நீ அப்படி பண்ணா அந்த இளவரசன் நல்ல பேரை வாங்கிடுவான். ஃப்ராடோட பையனை எதிர்த்து இளவரசர் வீர மரணம் அடைஞ்சாரு. மக்கள் பேசுவாங்க, ஆனா கடைசி வரைக்கும் உன் அப்பா நல்லவருன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப அவனை விட சொல்றீங்களா? யாரு விட சொன்னா? அவன் சாகணும், ஆனா நீ அவனை கொல்லக்கூடாது. இந்த நாட்டு மக்கள் அவனை கல்லால அடிச்சு கொல்லணும். ஆனா நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது, ஆனா கவலைப்படாத, ரூஃபங் அவனுக்கு எதிராக எவிடன்ஸை கலெக்ட் பண்றான். இது ஒரு முக்கியமான கேஸ், அதனால டைம் ஆகும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். நான் உங்களை நம்புற மாஸ்டர். சரி, உன் ஃப்ரெண்டு உன்னை பார்க்கணும்னு சொன்னா, வா போலாம். கட் பண்ணா தலைவனை போய் அவன் பார்க்க. உடனே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண நண்பா. நானும் தான், நீ உயிரோட இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ தினமும் என் பேரை சொல்லி புலம்பும் போது கன்றாவியா இருந்ததுடா. அதனால யாராவது செத்தா நீயும் செத்துரு. என்ன, அப்ப ஒன்னா சாவும்? டேய் பேச தெரியலனா பேசாதீங்க, இப்படி கிரிஞ்சி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சரி நண்பா, நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம், நான் போயிட்டு வரேன். பத்திரமா இரு, நீயும் தான்டா. உடனே அவன் போக. இவனை மாதிரி உனக்கு இன்னொரு ஃப்ரெண்டே கிடைப்பான். ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கான், ஆனா உயிரோட இருக்கானான்னு தான் தெரியல. யாரோ என்ன நினைச்ச மாதிரி இருக்கே. அவன் செத்தா உனக்கு கவலை இல்லையா? கிழவா, நீ சரியான முட்டாள். நான் உனக்கு கிண்டல் பண்ண, என் ஃப்ரெண்டு எல்லாம் சாக மாட்டான். அவன் சாக மாட்டான்டா, ஆனா அதுக்கு ஏன்டா என்ன முட்டாளுன்னு சொன்ன? சரி, ஏன் இவ்வளவு நேரம்? அது ஒரு பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். சரி, நீ யாரையாவது லவ் பண்றியா? ஆ பண்ணிருக்கேன். அவ என்னோட தேவத, அவ என்ன பார்க்க வரேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிருக்கா. எப்ப வருவா? நான் ஃபேமஸ் ஆகும் போது. எதுக்கு அவளை லவ் பண்றேன்னு தெரியாது. அவ யாருன்னு கூட உனக்கு தெரியாது, எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. அப்படி இருந்து எப்படிடா அவளை லவ் பண்ற? ஏன், அவ ஏன் தேவத? சரி, வேற ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட லவ் சொன்னா? அப்படி நடந்தா எனக்கு ஆள் இருக்குன்னு சொல்லிருவேன். சரி, நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கனே. யார? அவங்களா செத்துட்டாங்கப்பா. ஏன்னா நான் ஒரு இம்மோர்டல். ஒரு நிமிஷம், அவங்களா? ஆமா, என் மனைவி இறந்த பிறகு அவளை நினைச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டிடலான்னு முடிவு பண்ண. ஆனா பொண்ணுங்க என்ன லவ் டார்ச்சர் பண்ணாங்கப்பா, அவங்க பாசத்தை வேண்டாம் சொல்ல முடியல. அதனால எனக்கு நிறைய மனைவிகள் இருக்காங்க. இவரு சரியான பிளே பாயா இருப்பாரோ? கிராண்ட் மாஸ்டர், இடிங்க கூப்பிட்டு போயிட்டாராமே, அதுக்குள்ள உனக்கு நியூஸ் வந்துருச்சா? தளபதி நல்ல மனுஷன், அவரோட மகனும் அது மாதிரிதான், அவனால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா கிராண்ட் மாஸ்டர், ராஜ்ய விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொன்னாரு. கவலைப்படாத, அவர் இன்வால்வ் ஆக மாட்டாரு. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். இந்த பக்கம் ஷைஃபனை கிராண்ட் மாஸ்டர் காப்பாத்தினதால இளவரசன் செம்ம காண்ட்ல இருக்கான். அவன் எங்க போனான் யாருக்கும் தெரியாது. எனக்கு பயமா இருக்கு, அவன் எப்ப வந்து எனக்கு கொள்வான்னு தெரியல. என் தலைக்கு மேல இப்ப கத்தி தொங்குற மாதிரி இருக்கு. இளவரசி, நீங்க பயப்படாதீங்க, உங்களை நான் பாதுகாப்பேன். கட் பண்ணா டாய் ஒயின் ஷாப்பை காட்ட.
அவ சந்துருன்னு ஒருத்தன் வரான். இவன் சான்கிங் அகாடமியை சேர்ந்தவன். ஏண்டா மெங்கே, நான் இப்ப 8 சகால ஒடுத்தேன் பங்கு, இப்ப அது 9 சகா ஏதோ ஒண்ணு. அங்க லூசியா தினமும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா, ஆனா அந்த கிளவ ஒரு நாள் கூட எனக்கு எதுவும் சொல்லித்தர மாட்டான். டேய், மாஸ்டர் உன்னை சீடனா எடுத்துப்பேன்னு சொன்னாரு, ஆனா மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தருவேன்னு சொல்லவே இல்லையே. இல்ல எனக்கு புரியல, இங்க நாம தாண்டா கத்துக்கணும், அப்ப என்ன எதுக்கடா என்ன இங்க வர வச்சிங்க? வெளிய நீ போனா நீ யாரு? மாஸ்டர் லீயோட சீடன் சொன்னா எவனுமே உம்மளை கை வைக்க மாட்டான்டா. என்ன கிண்டல் பண்றியா? சரி கோவப்படாத, என் கூட வா. எங்க பாக்க தானே போற? கட் பண்ணா சந்திரன் ஒருத்தனை பார்த்தோம்ல, அவனை காட்ட. சார், இந்த ஏரியா ஸ்பெஷல் கெஸ்டுக்கான இடம், நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது. தண்ணி கிடைக்குமா? இந்தாங்க சார். உடனே அவன் அதுல ஏதோ எழுத. சார் நீங்களா? உங்களுக்கு என்ன வேணும் சார்? சாங்லோவை கொண்டு வா. சார், சாங்லோவை விட ஸ்பெஷலான சரக்குலாம் இருக்கு, அதுல ஏதாவது கொண்டு வருவா? தேவையில்ல, சாங்லோவை கொண்டு வா. அப்ப சாங்ஃபெங் அந்த கடைக்குள்ள வரான். தம்பி, அந்த டேபிளை புக் பண்ணிட்டாங்க, இங்க வந்து உட்காரு. சார், நீங்க கேட்ட சாங்லோ இவருக்கும் உன்னை எடுத்துட்டு வா. சாங்லோவா? என் ஃப்ரெண்டு கூட இதே மாதிரி உன்னை ரெடி பண்ணிருக்கான். அப்படியா? பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்னு சொல்லுங்க. இது நல்லா இருக்கு, ஆனா என்னோட ஃப்ரெண்டு இதை விட டேஸ்டா பண்ணுவான். அப்படியா? ஆமா, அவன் ஒரு சரக்கு பாட்டி. உன் பேர் என்ன? எதுக்கு பாஸ் அதெல்லாம்? அட சொல்லுங்க தோழரே, எனக்கு குடும்பம் சொல்லிக்க யாருமே இல்ல, நானே தான் எனக்கு பேர் வச்சுக்கிட்டேன். என்னோட பேரு சிக்காங்கோ ஷங்ஃபெங். வெயிட்டர், இந்த சரக்கு வேணா கேல் பாய் கொண்டு வாங்க. அது இன்னைக்கு கிடைக்காது சார். ஏன்? அது மாசத்துல ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கும், அதுவும் 4 மணி நேரத்துக்குள்ள அது காலி ஆயிரும். இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நாளைக்கு? நாளைக்கும் இல்ல சார், இன்னில இருந்து 14 நாள் கழிச்சு வாங்க, உங்களுக்கு அது கிடைக்கும். 13 நாள் வெயிட் பண்ணணுமா? சரி பண்றேன். தோழரே, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது ஏன்? கியால் பாய் தான் வேணுமா, வேற எதுவும் வேணாமா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? நான் என் ஃப்ரெண்ட பார்க்க தான் இந்த ஊருக்கு வந்தேன். யாரு? அந்த சரக்கு பாட்டியா? ஆமா, அவனோட ஹாபியே சரக்கு தான். நாங்க தனித்தனியா போனதுக்கு அப்புறம் டியான் சிட்டிக்கு வந்தா இந்த கடையோட கியால் பாய குடிக்க சொன்னான். அது அவரோட ஃபேவரட்டா? இல்ல இல்ல, அத பத்தி கேள்விப்பட்டான். அதான் அவனுக்கு அதை கிஃப்டா வாங்கி தரலான்னு முடிவு பண்ணேன். தம்பி, உனக்கு கியால் பாய் வேணுமா? அதோ மேல ஒரு ஜார் இருக்கு பாத்தியா, அதுக்குள்ளதான் அது இருக்கு. அது கியால் பாயா? வாய மூடு. வெயிட்டர், அதோட விலை சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு விலையே இல்ல, எவ்வளவு வேணுமோ கேளு, நான் தரேன். ஷங்ஃபெங், வேணா நில்லு. தம்பி, உனக்கு கியால் பாய் வேணுமா? அப்படின்னா நீ சேலஞ்ச ஏத்துக்க போறியா? என்ன சேலஞ்ச்? கை தூக்குனது நீ தானே. சரி, எது மேல வெட்டு கட்ட போற? நீ என்ன இதுல சிக்க வச்சிட்டியா? நான் எதுக்கு சார் உங்களை மாட்டி விட போறேன்? ஆனா அது 12 வருஷத்தோட பழமையான மதுபானம், உலகத்திலே ஒரு ஜாடிதான் இருக்கு. அது உங்களுக்கு வேணும்னா நீங்க சேலஞ்ச ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லனா உங்களால அதை எடுக்க முடியாது. தோத்துட்டா உங்ககிட்ட இருந்து நாங்க ஏதாவது எடுத்துப்போம். என்ன எடுக்கணும்னு நான் முடிவு பண்றேன். மாஸ்டர் ஷை, வாங்க சந்துரு. மாஸ்டர் ஷை ரொம்ப திறமையானவர், இவரை வின் பண்ணாதான் உன்னால அதை எடுக்க முடியும். ஆனா இது வரைக்கும் யாரும் இவரை தோக்கடிச்சது இல்ல. அப்படின்னா நான் இவரை தோக்கடிச்சா அது எனக்கு கிடைக்குமா? உண்மையான வீரர்கள் இதுக்காக சண்டை போட மாட்டாங்க, உன்ன மாதிரி சின்ன பசங்க தான் இத பண்ணுவாங்க. ஆனா கிராண்ட் மாஸ்டர் விதி வழக்கு, அவரு இவன தோக்கடிச்சிருக்காரு, ஆனா சர்க்குக்காக இல்ல, போர் அடிச்சா சும்மா வந்து சண்டை போட்டுட்டு போவாரு. ஒருவேளை உண்மையிலே நீ அதை எடுத்தா நீதான் இவளை தோக்கடிச்ச முதல் ஆளா, அதை எடுத்த பெருமை உனக்கு வந்து சேரும். சரி, அப்ப ஆரம்பிக்கலாமா? அந்த ஈட்டி நல்லா இருக்கு, அது சில்வர் மூன் ஈட்டி. அப்படின்னா நீ தோத்தா அது எனக்கு சொந்தமாகும். உடனே தலைவன் அவர் தாக்க, ஆனா வஜ்ர சக்தியை வச்சு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணி தலைவனை அடிச்சு பறக்க விட அவனோட ஈட்டியும் பிடிங்கிறாரு. இப்ப அவன் கீழே விழ பாக்க, ஆனா தலைவன் அவனை பிடிச்சிடுறான். டேய் பங்கு, எப்போ வந்த? பைலி, பரவாயில்லையே, என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? சரி வந்தவன் என்ன பார்க்க வராம இங்க என்னடா பண்ற? டேய், நான் இப்பதாண்டா வந்தேன். டேய் சாங்கு, வாங்க ஜிமோ. வந்த உடனே சண்டையா? சமய சில்ற வாங்கிருக்க, அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? உன்னை பார்க்க வரவன் வெறும் கையோடவா வர்றது? அதான் கிஃப்ட் வாங்க வந்தேன், ஆனா தோத்துட்டேன். இதுல என் ஸ்பியர வேற அவன் எடுத்துக்கிட்டான். தனியா போனதால நீ தோத்துட்ட. ரெண்டு பேரும் போய் அவனை ஒரு கை பாத்துருவோம். உங்க வஜ்ர சக்தி முன்ன விட பவர்ஃபுல்லா இருக்கு. இல்லங்க, அவன் விட்டுருந்தா என்னோட வஜ்ரத்தை உடைச்சிருப்பான். சின்ன பசங்க நம்மளையே மிஞ்சிட்டாங்க. உண்மைதான், அவன் ஒரு ஈகிள் மாதிரி வேகமா வந்தான். அப்ப நம்ம டீம் உள்ள வர என்ன சண்டை போட அடியாளோட வந்திருக்கியா? அதான் கியால் பாயா? ஆமா, 12 வருஷத்தோட பழமையான சரக்கு. அப்படின்னா இனிமே அது என்னோடது. உடனே தலைவன் எடுக்க பாக்க, ஆனா அவரு அதை தடுக்க, இவனோட பாம் பவர் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படின்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச இன்னொரு பிரீ மாஸ்டர் நீங்களா? டோங்ஜின், அப்படி பேசாத, இவரு டாய் கடையோட நம்பர் 1 பிரீ மாஸ்டர். எல்லாரும் இவரை மாஸ்டர் ஷையின்னு கூப்பிடணும். மாஸ்டர் ஷை, அவனை மன்னிச்சு விட்டுருங்க, அவன் என்னோட ஜூனியர் தான்.
ஓ, கிராண்ட் மாஸ்டரோட புது சீடனா? அதான் சரக்கு எடுக்க வந்திருக்கான். அதுக்காக நான் வரல. என் நண்பனோட ஸ்பியர் எனக்கு வேணும். அவன் கேம்ல தோத்துட்டான். தோத்தா அவனோட பொருளை நாங்க எடுத்துப்போம். அதுதான் எங்க ரூலே. அப்படின்னா நான் உன்னை வின் பண்ணா எனக்கு ஸ்பியரும் சரக்கும் கிடைக்குமா? கண்டிப்பா. ஓய், சண்டை வேணா, அது எல்லாரும் பண்றது. அப்ப என்ன பண்ணணும் சொல்ற? நம்ம ரெண்டு பேர்ல யாரு பெஸ்டான சரகு பண்றோம்னு போட்டி வச்சுப்போம். என்ன லூசாடா நீ? அவரு தானே கியால்பாய உருவாக்குனவரு, அவரு கூட சரகு போட்டியா? இவனுக்கு தைரியம் அதிகம்தான். இன்னில இருந்து ரெண்டு நாள் கழிச்சு நான் என்னோட மதுபானத்தோட இங்க வருவேன். நீங்க உங்க ஹோட்டலோட பெஸ்டான சரக ரெடி பண்ணி வைங்க. நான் என்னோட பெஸ்டோ கொண்டு வந்து வின் பண்ணிட்டு அந்த ரெண்டையும் எடுத்துட்டு போறேன். நீ என்ன பேசுறன்னு தெரியுமா? என்னதான் கிராண்ட் மாஸ்டரோட சீடனா இருந்தாலும் இவ்ளோ திமிரு உனக்கு இருக்க கூடாது. மாஸ்டர், அவனுக்கு இதுல 10 வருஷம் அனுபவம் இருக்கு, எனக்கு 40 வருஷம் இருக்கு. மதுபானம் தயாரிக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ன பசங்க ஸ்ட்ராங்காவும் பெரியவங்க பியூராவும் இருப்பாங்க. ஆனா 40 வருஷம் அனுபவம் இருக்கிறதால உங்களை என்னால் தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. சரி, உன்னோட சேலஞ்ச ஏத்துக்கிறேன். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்கு வந்தீங்க? சுத்தி பார்க்க வந்தோம். அப்போ உன்னை பார்த்தோம். சரி பங்கு, நம்ம எங்க இப்ப போறோம்? அதான் வந்துட்டோமே. என்ன இடம் இது? பிராத்தல் ஹவுஸ் தானே? வாயிலடி, இது பைஹோ ஹாலு. மத்த பிராத்தல் ஹவுஸ் மாதிரி இல்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. என்ன டிஃப்ரெண்ட்? ஏன்னா அவ இருக்கா? 4 வருஷத்துக்கு முன்ன நானும் கூஜினும் இங்க வந்தோம். அப்ப அவளோட இசையை கேட்டு கூஜின் மெய் மறந்து அவகிட்ட லவ் சொல்ல போயிட்டான். அதுவும் வால் நடனமாடி பூக்களை பாலமா உருவாக்கி அவகிட்ட போய் லவ் சொன்னான். அப்புறம் என்ன, அவ ஏத்துக்கிட்டாளா? இல்லையே, அவ அவனை ஏத்துக்கல. மாஸ்டர் ஜீமோ, நீங்க வந்தது உங்க மனைவிக்கு தெரியுமா? அவளை ஏண்டி இப்ப ஞாபகப்படுத்துற? ஏன்னா அவங்க உங்க பின்னாடிதான் இருக்காங்க. செத்தான் சேகர். வாங்க நீ பலி, இது ரொம்ப கெட்ட பழக்கம். ஐயோ நீ, நான் ரொம்ப நல்லவன். செல்லும், தப்பு ஏன் மேல இல்லம்மா? எல்லாத்துக்கும் இந்த பைலி பையன் தான் காரணம். அவன் தான் என்ன கூப்பிட்டு வந்தான். நான் சொன்னேன்டா, என் மனைவிய தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து பார்க்க மாட்டேன்னு. இப்ப உனக்கு சந்தோஷமாடா? டேய், இது அண்ட புழு ஆபாச புழுவுன்னு உனக்கு தெரியாது? டேய், காப்பாத்துடா. புரியுது. செல்லும், வீட்டுக்கு போலாமா? இனிமே இங்க வருவியா? சேச்சே, அவனே கூப்பிட்டாலும் நான் இங்க வரமாட்டேன். சரிவா போலாம். நீ சின்ன பையன், என்ஜாய் பண்ணு. ஆனா இவரை இனிமே இங்க கூப்பிடாத. அந்த பெண்ணோட இசையை கேட்கும் போது ரொம்ப டச்சிங்கா இருக்குல்ல? இத நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். டேய், இங்க வந்திருக்கியா? இல்லடா, இந்த டியூனை கேட்டிருக்கேன். உடனே ஒரு இலையை எடுத்து அவன் வாசிக்க, சார் உங்களை மேடம் கூப்பிடுறாங்க. யாரு? தம்பி, இங்க ஒரு மேடம் தான் இருக்காங்க. அவங்கள உனக்கு தெரியாதா? ஆமா, யார் இவன்? இவளை எதுக்கு பெங்கு கூப்பிடுறா? நான் அவளுக்காக தினமும் வரேன், ஆனா ஒரு தடவை கூட என்ன அவ கூப்பிடலையே. ஆனா இன்னைக்கு வந்தவன அவ ஏன் கூப்பிடுறா? நீ போய் பார்த்து பேசிட்டு வா, நான் உங்களை பாத்துக்கிறேன். உடனே சாங் ஃபெங் அவங்கள போய் பார்க்க, சார் நீங்க? எனக்கு என்ன, அவரு எப்படியும் நாளைக்கு காலையில தான் வருவாரு. உங்களுக்கு வேணா ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணவா? இல்ல இல்ல, நான் கிளம்பிடுறேன். சாங் ஃபெங், முடிச்சிட்டு வாடா, நான் போறேன். கட் பண்ணா சாங் ஃபெங் வந்து அந்த லேடியை போய் பார்க்க, நீ தான் அந்த வாசிச்சியா? ஆமா, என் பேரு சாங் ஃபெங். நீ வெய் சிட்டில இருந்து வரியா? வேயா? நீ எந்த ஊரு? ஞாபகம் இல்லையே. இந்த மியூசிக் எப்படி உனக்கு தெரியும்? ஞாபகம் இல்லையே. உனக்கு ஞாபகம் வருதியா இல்ல பைத்தியமானி? ஏங்க கோவப்படாதீங்க, எனக்கு சத்தியமா கடந்த காலத்துல நடந்தது ஞாபகம் இல்ல. என் பேரு கூட எனக்கு தெரியாது. அப்ப உனக்கு எப்படி இந்த மியூசிக் தெரியும்? அதான் ஞாபகம் இல்லன்னு சொன்னேன்னுங்க. கோவப்படாதீங்க. ஓ மேல கோவப்பட நான் யாரு? என்ன மன்னிச்சிடு. நீ என்னோட சீனியர்னு நினைச்சுதான் நான் உனக்கு கூப்பிட்டேன். அவனும் இந்த மியூசிக்க தான் வாசிப்பான். சரி நீ போ. அப்புறம் எனக்கு ஒருத்தர பிடிக்கும்னு யாருகிட்டயும் சொல்லாத. ஆக்சுவலா எனக்கு உங்கள மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும். சி, கேவலமானவனி. யாரங்க இவனை வெளியே தூக்கி வீசுங்க. எங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் என்ன சொல்ல வந்தனா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லிக்க யாருமே இல்ல. அப்பா அம்மா இல்லன்னு கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா நமக்குன்னு ஒரு பொண்ணு இல்லைன்னு வருத்தப்பட்டேன். நீங்க வேணா என்னோட ஜூனியரா இருங்களேன். தேவையில்லை. சரி, உங்க சீனியர் பிரதரோட பேர் என்ன? வெயிலுளி. அப்ப இனிமே என்னோட பேரு வெயிலுளி. உடனே அவ வந்து அவனை உதைக்க, அப்பாவில பார்த்ததும் தலைவன் காதல்ல விழுந்துடுறான். இவ பேரு ஃபெங்கு. ஹோய், என்ன அப்படி பாக்குற? நீங்க உண்மையிலே என்ன அடிக்கவே இல்லைங்க. என்னடா திடீர்னு ஒருத்தன் உங்களை பிடிக்குன்னு சொன்னா சங்கடமா தான் இருக்கும். என்னடா பொய் சொல்றியா? வார்த்தைகள் பொய் சொல்லலாம், ஆனா என்னோட இசை பொய் சொல்லாது அப்படின்னு என் நண்பன் என்கிட்ட சொன்னான். ஏன்னா இசை தான் இந்த உலகத்திலே ரொம்ப தூய்மையான ஒன்னு. உன் ஃப்ரெண்டோட பேர் என்ன? பைலி டோங்ஜின். நல்ல பேரு தான். லிங்மா, இவனுக்கு நீ கம்பெனி கொடு. நான் உங்களை என்னோட சோல்மேட்டா ஏத்துக்கிட்டேன். என்னோட வாழும் உங்களோட வீணையும் கண்டிப்பா ஒன்னு சேரும். நீ கவிஞனா? இல்ல, நான் வாழ்வீரன். சரி போயிட்டு வா. செம்மையா இருக்கான்ல அவனு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவன் பார்க்க நல்ல பையனாதான் தெரியறான். இந்த பக்கம் தலைவன் அவனு ரூமுக்கு வர
ஐயோ பேய், டேய் நான் தான்டா. நீயா? நான் பேயின்னு நினைச்சிட்டேன், ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். சரி, என் ரூம்ல என்ன பண்ற? போர் அடிச்சதா? அதான் உன்ன பாக்க வந்தேன். என்ன ஸ்மெல் இது? டேய், நீ பிராத்தல் ஹவுஸுக்கு போனியா? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. இது பிராத்தல் ஹவுஸோட வசனை தான். அது பிராத்தல் ஹவுஸ் இல்ல, பைஹூ ஹால். அங்க இசை கச்சேரிய பாக்க போனோம். நீ ஒரு பொண்ண லவ் பண்றதா கேள்விப்பட்டேனே, ஆனா விபச்சார விடுதிக்கு போறனா? உனக்கு அந்த பொண்ண பிடிக்கலையா? என்ன ஆச்சுன்னு தெரியாம பேசாத. அந்த மெங்குதான் என்ன கூப்பிட்டு போனான். அது பிராத்தல் ஹவுஸ்னு எனக்கு தெரியாது. சரி, அவன் தான் உன்னை கூப்பிட்டு போனான். உனக்கும் அது பிராத்தல் ஹவுஸ்னு தெரியாது, ஆனா அங்க போனதும் அது எந்த இடம்னு தெரிஞ்சிருக்கும்ல. உடனே அங்க இருந்து வெளியே வந்திருக்க வேண்டியதானே. ஆனா உன் மேல இருந்து வர வாசனை வச்சு பார்த்தா நீ ரொம்ப நேரமா அங்க இருந்திருக்க போல. உடனே தலைவன், என்னாச்சுன்னு சொல்ல. ஆமா, நான் எதுக்கு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும்? உன் ஃப்ரெண்ட் இப்ப எங்க இருக்கான்? அவனா? அதை எப்படி இவகிட்ட சொல்றது? ஆமா, நான் பிராத்தல் ஹவுஸுக்கு தான் போனேன். இப்ப என்ன, நீ எதுக்கு காண்டாகிற? ஏன் நான் காண்டாகிறனா? ஆமா, ஏன்? ஏன்னா நான் தினமும் பிராக்டிஸ் பண்றேன், ஆனா நீ கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. லூசி, அது வந்து உடனே பலார்னு ஒண்ணு விட்டுட்டு அவன் அங்கிருந்து போக. எதுக்கு என்ன அடிச்சா? அப்புறம் எதுக்கு என் மேல கோவப்படுறா? நான் ஷைஃபனை பத்தி தானே கேட்க போனேன். அதை விட்டுட்டு நான் அவங்க கிட்ட சண்டை போட்டேன், அவனை வேற அடிச்சிட்டேன். ஒருவேளை நான் சேச்சே அப்படி இருக்காது. உடனே கிச்சாவை போய் பார்த்து பேசணும். இந்த பக்கம் சாங் பேங்க் வர, இவ என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டான்? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் நடக்கல. நாங்க மியூசிக்கை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். போய் சொல்லாத, உன் தலைய பார்த்தாலே தெரியுது அவளை நீ என்ன பண்ணிருப்பனு. உடனே எல்லாரும் அவனை அடிக்க வர, உடனே தலைவன் ஓடிடுறான். நான் உங்ககிட்ட டூலிய பத்தி சொல்லிருக்கனா? இல்லையே, என்னோட சின்ன வயசுல என்னோட குடும்பத்தை நான் இழந்துட்டேன். என்னோட மாஸ்டர் தான் என்னை வளர்த்தாரு. நாங்க போற வழியில ஒரு பையனை பார்த்தோம், அவன் தான் லூலி. அதுக்கப்புறம் அவன் எங்க கூட தான் இருந்தான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நைட்டு வந்துட்டா போதும், அவன் ஒரு இலையை எடுத்து பாட ஆரம்பிப்பான். என்ன மாதிரி? அவனும் ஒரு அனாதை தான். அவரு எப்படி காணாம போனாரு? ஒரு நாள் மாஸ்டரும் அவனும் வேட்டைக்கு போனாங்க, ஆனா போனவங்க திரும்ப வரவே இல்லை. நாங்க இருந்தவங்க கிட்ட கேட்டேன், அப்பா அவங்க இறந்துட்டதா சொன்னாங்க. அதே நேரத்துல நம்ம ஷங் ஃபெங்கும் மிஸ் ஃபெங்க பத்தி நினைச்சிட்டு இருக்கான். கட் பண்ணா எம்பரரை காட்ட. பெட்டா? ஆமா அரசே, பைலி மாஸ்டர் ஷை கிட்ட சவால் விட்டு இருக்கான். ஆனா டியான் மக்களுக்கு தெரியும் அந்த மதுபானம் நீங்க ஆட்சிக்கு வந்தப்ப சேமிச்சது. அத 12 வருஷத்துக்குள்ள யாருமே எடுக்கலனா அத ஹார்வெஸ்டுக்கு யூஸ் பண்ணணும். 12 வருஷமும் நாளையோட முடிய போது, ஆனந்த பைலி அதை எடுக்க நினைக்கிறான். குறிப்பா அவ உங்களோட மதுபானத்தை எடுக்க உங்களையே சேலஞ்ச் பண்ணிருக்கான். உடனே கிராண்ட் மாஸ்டரை வர சொல்லு. உடனே மாஸ்டர் வர. எதுக்கு என்ன வர சொன்னீங்க? உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல, எனக்கு படிப்புல இருந்த ஆர்வம் தற்காப்பு கலையில இல்ல. என் அம்மா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல. மத்த இளவரசங்க மத்தியில நான் ரொம்ப வீக்கானவன். ஆனா அதிர்ஷ்டவசமா எனக்கு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் ஈ குடும்பத்தை சேர்ந்தவன், இன்னொருத்தன் பைலி குடும்பத்தை சேர்ந்தவன். அவங்களோட உதவியால தான் நான் அரசனானே. ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் உங்ககிட்ட நன்றி சொல்ல நினைச்சேன். ஷைஃபனை காப்பாத்தினதுக்கா? ஆமா. அப்ப உண்மை வெளியே வரணும்னா ஏன் கேஸ ரீஓபன் பண்ணக்கூடாது? சரி விடுங்க, அது உங்களோட கௌரவத்தை பாதிக்கும். சரி நான் கிளம்புறேன். நான் இதுக்கு மட்டும் உன்னை வர சொல்லல, வேற எதுக்கு? உன்னோட சீடனை பத்தி கேள்விப்பட்டேன். அவனோட குடும்ப பேரு பைலியா? பைலி டோங்ஜின். அவனை பத்தியா கேக்குறீங்க? ஆமா, அவன் உங்க ஃப்ரெண்டோட பேர. அவனை நான் பாக்கலாமா? முடியாது. நீ ராஜ்ய விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொன்ன. ஆனா பைலி ஒன்னும் அதிகாரி இல்ல, என்னோட சீடன். அவனுக்கும் ராஜ்யத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவன் லூச்சாவோட பேர. அவ என்ன இன்னும் பாக்க வரல. அத நீங்க லூச்சா கிட்ட தான் கேக்கணும். ஏற்கனவே உங்க நண்பன அவன் கொன்னுட்டான், இப்ப இன்னொருத்தனையும் அவன் கொல்லணுமா? எதுக்கு அரசர் டென்ஷன் ஆகுறீங்க? பயப்படாதீங்க, பைலி இனிமே இங்க இருக்க மாட்டான். நானும் அவனும் வெளியே போறோம். ஆனா நீ கிராண்ட் மாஸ்டர், இங்கதான் நிறைய பேர் இருக்காங்களே. எனக்கு பதிலா அந்த வேலைய அவங்கள பாக்க சொல்லுங்க. நான் அவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சா என்ன பண்ணுவ? முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் மாஸ்டர், சில சமயங்கள்ல நீங்க என்கிட்ட ஹார்ஷா பேசுறீங்க. நீ மன்னருங்கிற பவரை என்கிட்ட காட்டும் போது நான் காட்ட கூடாதா? அரசே, நீ இந்த பூலோகத்தோட சாதாரண ஒரு அரச, ஆனா நான் அந்த பூலோகத்துல இருக்கிற இம்மோர்டல். என் சக்திக்கு முன்ன மன்னனா இருந்தா என்ன, இல்ல எவனா இருந்தா எனக்கு என்ன? கட் பண்ணா கிராண்ட் மாஸ்டர் வீட்டுக்கு போக, அப்பா வர வந்து மந்திரி சூக்கிங் தாக்க வர. ஆனா மாஸ்டர் ஒரே பார்வையால அவர் ஆட்டங்காண வைக்க. யாருகிட்ட வந்து சீனை போடுற? நான் உன் அப்பனுக்கே அப்பன்டா. அரசே, அவரு மந்திரவாதியை தாண்டி போயிட்டாரு. பூசாரி அனுப்பு. என்ன பூசாரி, இங்க என்ன? மிஸ்டர் லீ,
உசாரி உங்க நண்பரோட சீடன் என பார்க்க வந்தான். அவனை விடுங்க, நீங்க அரசர்கிட்ட சண்டை போட்டீங்களா? அரசர் என்ன கொல சொன்னாரா? ஆமா, அதுக்குதான் வந்திருக்கேன். அப்படியா செல்லம், சரி போய் தொலை. எதுக்கு இவனெல்லாம் அனுப்பி என் டைம வேஸ்ட் பண்றாரோ? அரசி பூசாரிய தாண்டி அவரு போயிட்டாரு. சேனைய அனுப்பு, டிராகனை கொள்ள இரும்பு அனுப்பியிருக்கான். உடனே ஒரே செகண்ட்ல அவங்களோட கதையை முடிச்சு விட்டுறாரு. அரசி சேனைய தாண்டியும் அவரு போயிட்டாரு, இப்ப பேலன்ஸ் கேட்ல இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா? நம்மளுக்கு எதிராக நிக்கிறாரு. நமக்கு எதிராவா? இதே நேரத்துல எல்லாரும் அரசரை பாதுகாக்க, விசார்ட் பயப்படுறீங்களா? என்னோட இத்தனை வருஷ அனுபவத்துல நான் போட்ட பிளான் இது. டியான் நாட்டோட தலை சிறந்த வீரர்கள் இவங்க, ஆனா இவங்களால அவரோட முடிய கூட அசைக்க முடியல. நாம ஓவர் கான்பிடன்ஸா இத பண்ணிட்டோம். நாம அவரை வலைய வீசி பிடிக்க நினைச்சோம், ஆனா அவரு நம்மள பிடிச்சிட்டாரு. இப்ப அவரோட வலைக்குள்ள நாம இருக்கோம். இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? சொல்ல முடியாத ஃபீலிங் தான். உடனே மாஸ்டர் அவரோட கையை அசைக்க, அவரோட கையச்சி அவங்க எல்லாரையும் கீழே விழ வச்சு மன்னரை ஆட்டங்கான வைக்க, அவருக்கு என்னதான் வேணும்? அவர் அரசருக்கு சொல்றது ஒண்ணுதான், பைலி கிட்ட வராத, அவனை நெருங்கினா அவன் முன்னாடி நான் நிப்ப. நான் என்ன சொல்ல வரேன்னு நீயே சொல்லிட்ட, அப்ப நான் போறேன். உடனே அவரு போக இந்த எபிசோட் மாசா முடியுது. என்ன ஆக போகுது அடுத்த எபிசோட்ல பாத்துருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.